வணக்கம் மாணவர்களே, நான் ஆசிரியர் திருமதி பிரேமா. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நாம் தொடர்படுத்தி கொண்டு கதை கூறுவது எப்படி என்பதை பார்க்கின்றோம். ஒரு சிறிய உத்திமுறை தான், அதாவது ஒரு ஏ ஒரு யா நான்கு ஏ என்ற உத்திமுறையை பயன்படுத்தி தான் நம்ம இன்று வந்து தொடர்படுத்தி கொண்டு கதையை கூறுவோம். இது போல பல உத்திமுறைகள் இருக்கு. ஆசிரியர் இன்று வந்து இந்த உத்திமுறையை பயன்படுத்தி எப்படி தொடர்படுத்தி கொண்டு கதை கூறலாம் என்பதை பார்க்க சொல்லித்தர போறேன். நடவடிக்கைகள் பக்கம் 78 நீங்க பார்த்து கொள்ளலாம். சரி, நடவடிக்கை நூல் பக்கம் 88 பார்த்தீங்கன்னா இந்த தொடர்படம் இருப்பதை பார்க்க முடியும். சரியா, முதலாவது தொடர்படம் நண்பர்கள் வாழைப்பழம் என்ற குறிப்பு சொல்ல வழங்கியிருக்காங்க. இரண்டாவது தொடர்படத்தில் தோலை வீசுதல் என்ற குறிப்பு சொல்ல வழங்கியிருக்காங்க. மூன்றாவது தொடர்படத்தில் அறிவுரை மறுத்தல் என்ற குறிப்பு சொல்ல வழங்கியிருக்காங்க. நான்காவது தொடர்படத்தில் வழுக்கி வருத்தம் நன்மை எண்ணம் என்ற குறிப்பு சொல்ல வழங்கியிருக்காங்க. அப்படி பார்க்கும்பொழுது முதல்ல நம்ம வந்து கொஞ்சம் வேகமாக வந்து இந்த கதையை வந்து பார்த்துருவோம். முதலாவது பார்த்தீங்கன்னா இங்கே இரண்டு நண்பர்கள் வந்து வாழைப்பழம் வாங்குவதற்கு சென்றிருக்கிறார்கள். இரண்டாவது படத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே வர வழியில் ரெண்டு பேருமே வந்து வாழைப்பழத்தை சாப்பிட்டு அதில் ஒருவர் வந்து அந்த வாழைப்பழத்தோடு வந்து தூக்கி வீசுகிறாரு. இன்னொருத்தர் பார்க்குறாரு அவர் தூக்கி வீசுறத. அதுக்கப்புறம் அந்த இன்னொருத்தர் வந்து என்ன செய்கிறாரு, அறிவுரை கூறுறாரு. ஆனால் அந்த தோலை வீசினவர் வந்துட்டு அதை கேட்க மறுக்கிறாரு. கடைசியாக பார்த்தா அவர் போகும்பொழுது மறுபடியும் அந்த தோலை வீசினவரே அந்த தோலை வழுக்கி கீழே விழுறாரு. அதனால் அவர் வருத்தம் அடைகிறாரு. நன்மை, அதாவது மற்றவங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை அவருக்கு வந்து உருவாகுது. இதுதான் வந்து சற்று வேகமாக பார்க்கும்பொழுது இதுதான் அந்த கதைன்னு நம்மளுக்கு புரிகிறது. சரியா, அதே சமயத்தில் இந்த உத்திமுறை இங்கே இருக்குன்னே ஒரே ஒரியா நான்கியே இந்த உத்திமுறையை பயன்படுத்தியும் இந்த தொடர்படங்களை பயன்படுத்தியும் நம்ம வந்து கதை எழுதுவது எப்படி என்பதை பார்ப்போம். முதலாவதாக ஒரே ஒரியா நான்கியே என்ற உத்திகள் வந்து என்ன குறிக்கிறது அப்படின்றதை பார்ப்போம். ஒரியே என்பது ஏன் என்ற வினா சொல்லை குறிக்கின்றது. ஒரியா என்பது யார் என்ற வினா சொல்லை குறிக்கின்றது. நான்கியே என்பது என்ன, எங்கு, எப்படி, எப்பொழுது என்ற நான்கு வினா சொற்களை குறிக்கின்றது. இந்த வினா சொற்களை பயன்படுத்தியும் சற்று முன்பு நம்ம பார்த்த தொடர்படத்தையும் பயன்படுத்தியும் கேள்விகளுக்கான விடைகளை முதல் கண்டுபிடிச்சிடணும். சரிங்களா, ஆசிரியர் சிறு விளக்கம் தருகிறேன். இங்கே பாருங்க, முதலாவது தொடர்படம் இங்கே இருக்கு, நண்பர்கள் வாழைப்பழம் என்ற குறிப்பு சொல்ல மட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆசிரியர் சற்று முன்பு உங்களுக்கு விளக்கணும் போல அந்த உத்திமுறை இருக்கு இல்லையா, அந்த உத்திமுறையில் நம்ம பார்த்த வினா சொற்களை இங்கே எழுதிடணும். அதுக்கப்புறம் இந்த வினா சொற்களுக்கும் இந்த தொடர்படத்துக்கும் ஏற்ற மாதிரி நீங்கள் கேள்விகளை உருவாக்கி விடைகளை இங்கே எழுதிடணும். சரியா, ஏன் ஓகே, ஏன் வந்து நண்பர்கள் இங்கே செல்கிறார்கள், ஏன்னா வாழைப்பழம் வாங்க, வாழைப்பழம் வாங்க. யார் யார்னா நண்பர்கள், நண்பர்களும் நீங்கள் வந்து இரண்டு நண்பர்கள் தான் இங்கே இருக்காங்க. அப்போ இரண்டு நண்பர்களுக்கும் நீங்கள் பெயர் வைத்தால் தான் உங்களுக்கு எளிதாக இருக்கும் கட்டுரை எழுதுவதற்கு. இப்போ எங்கு அவர்கள் சென்றார்கள், நான் வந்து இந்த நண்பர்கள் பெயரை வந்து சிவா முத்து என்று பெயர் வைத்திருக்கேன். நீங்கள் வெவ்வேறு பெயர் கூட வைக்கலாம். அடுத்து அவர்கள் எங்கு சென்றார்கள், சந்தைக்கு சென்றிருக்கிறார்கள். எப்பொழுது, எப்பொழுது என்ற நான் ஞாயிற்றுக்கிழமைன்னு எழுதியிருக்கேன். நீங்கள் மற்ற கிழமையை கூட எழுதியிருக்கலாம். சரிங்களா, அடுத்து என்ன, என்ன என்பது இங்கே வாழைப்பழம், ஏன்னா இங்கே வாழைப்பழம் தான் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் வாழைப்பழம் அப்படின்னு தான் எழுதணும். அடுத்து எப்படி அவர்கள் இந்த சந்தைக்கு சென்றார்கள், நடந்து சென்றார்கள், ஏன்னா அவங்க வேறு வழியில் சென்ற மாதிரி நமக்கு எதுவுமே இங்கே தெரியல. அப்போ அவங்க நடந்து தான் சென்றிருப்பாங்க, அப்போ நடந்து சென்றார்கள் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த விடைகளை பயன்படுத்தி நம்ம வந்து வாக்கியங்களை எழுத போகிறோம். கடந்த வார ஞாயிற்றுக்கிழமை சிவாவும் முத்துவும் வாழைப்பழம் வாங்க சந்தைக்கு நடந்து சென்றனர். சரிங்களா, ஆசிரியர் இந்த விடைகளை பயன்படுத்தி தான் இந்த வாக்கியத்தை உருவாக்கியிருக்கேன். அடுத்து நம்ம இரண்டாவது தொடர்படம் பார்ப்போம். இந்த இரண்டாவது தொடர்படத்தில் தோலை வீசுதல், அதாவது இருவரில் ஒருத்தர் வந்து வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு தோலை வந்து வீசிடுறாரு. ஏன் அவர்கள் வாழைப்பழம் சாப்பிட்றாங்க, பசித்ததால். யார், சிவா முத்து. எங்கு நடைபெறுகிறது, சாலையில். எப்பொழுது நடைபெறுகிறது, வீட்டிற்கு திரும்பும் வழியில். ஏன்னா அவங்க வாழைப்பழம் வாங்கி கொண்டு மீண்டும் வீட்டிற்கு செல்றாங்க, அதனால வீட்டிற்கு திரும்பும் வழியில். என்ன, எதை வந்து அவர் என்ன, எதை வந்து வீசுறாரு, அவர் வந்து வாழைப்பழ தோல். அடுத்து எப்படி வீசுறாரு, தூரமாக வீசுகிறார். சரிங்களா, அப்ப அது வாக்கியமாக எழுந்த பொழுது வீட்டிற்கு திரும்பும் வழியில் சிவாவும் முத்துவும் பசித்ததால் வாழைப்பழத்தை உண்டனர். சிவா சாலையில் வாழைப்பழத்தின் தோலை தூரமாக வீசினான். சரிங்களா, அடுத்து மூன்றாவது தொடர்படம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அறிவுரை கூறுறாரு, இன்னொருத்தர் மறுத்தல். அதுதான் வந்து குறிப்பு சொல் கொடுத்துருக்காங்க.
ஏன் சிவாவின் செயல், ஏன் வந்து இங்க அறிவுரை கூறுறாரு, ஏன்னா சிவாவின் செயலை கண்டு அவர் வந்து அறிவுரை கூறுறாரு. யாரு? முத்து அறிவுரை கூறுகிறார். யார்? சிவா முத்து, இரண்டு நண்பர்கள் தான். எங்கு நடைபெறுகிறது? மீண்டும் அதே சாலையில தான் நடைபெறுகிறது. எப்பொழுது இந்த நிகழ்வு நடைபெறுகிறது என்றால் வீசியதை பார்த்தவுடன், அதாவது சிவா வந்து வாழைப்பழ தோலை வந்து வீசியதை பார்த்தவுடன் யாரு? முத்து வந்து அறிவுரை கூறுறாரு. அதுதான் வீசியதை பார்த்தவுடன் என்ன செய்கிறார்? அறிவுரை கூறுகிறார். எப்படி? மறுத்தல். சரிங்களா? இப்ப இந்த விடையை நம்ம எழுதும் பொழுது முத்து சிவாவின் செயலை கண்டு அவனுக்கு அறிவுரை கூறினான், ஆனால் சிவா அதை கேட்டு நடக்க மறுத்தான். இப்படிதான் வந்து வாக்கியத்தை நம்ம எழுதணும். அடுத்து நான்காவது, இந்த தொடர் படம் பார்த்தீங்கன்னா வழுக்கி வருத்தம் நன்மை என்ன, இந்த நான்கு குறிப்பு சொல்லு கொடுத்துருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா நான் வினா சொல்ல எழுதிட்டேன், அதற்கான விடைகளை பார்ப்போம். ஏன் அவர் வந்து வழுக்கி விடுகிறார்? வாழைப்பழம் தோல் வழுக்கியதால் வழுக்கி விடுகிறார். யார்? சிவா முத்து, இரண்டு நண்பர்கள் தான் இங்க இருக்காங்க. எங்கு? வீட்டை நோக்கி நடக்கும் பொழுது, வீட்டை நோக்கி சென்றாங்க, அப்பதான் அவர் வழுக்கி விடுறாரு. எப்பொழுது? வழுக்கி விழுந்த போது வருத்தம் அடைகிறாரு. என்ன ஆகுது? வருத்தம் அடைகிறாரு. எப்படி? சிவாவின் செயலின் விளைவால். எப்படி இது நடந்ததுன்னா சிவாவின் செயலின் விளைவால். இப்ப இது வாக்கியமாக எழுந்த பொழுது இருவரும் வீட்டை நோக்கி நடந்து சென்றனர். சிவா சாலையில் வாழைப்பழ தோல் வழுக்கி விழுந்தான், தனது செயலின் விளைவால் வருந்தினான், மற்றவர்களுக்கு எப்பொழுதும் நன்மை செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்தான். சரி, இப்ப ஆசிரியர் வந்து ஒரு பத்தியா உருவாக்கியிருக்கேன். கடந்த வார ஞாயிற்றுக்கிழமை சிவாவும் முத்துவும் வாழைப்பழம் வாங்க சந்தைக்கு நடந்து சென்றனர். வீட்டிற்கு திரும்பும் வழியில் சிவாவும் முத்துவும் பசித்ததால் வாழைப்பழத்தை உண்டனர். சிவா சாலையில் வாழைப்பழத்தின் தோலை தூரமாக வீசினான். முத்து சிவாவின் செயலை கண்டு அவனுக்கு அறிவுரை கூறினான், ஆனால் சிவா அதை கேட்டு நடக்க மறுத்தான். இருவரும் வீட்டை நோக்கி நடந்து சென்றனர். சிவா சாலையில் வாழைப்பழ தோல் வழுக்கி விழுந்தான், தனது செயலின் விளைவால் வருந்தினான், மற்றவர்களுக்கு எப்பொழுதும் நன்மை செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்தான். சரிங்களா? இப்போ ஆசிரியர் வந்து உங்களுக்கு அந்த உத்தி முறையை பயன்படுத்தி எப்படி வந்து இந்த மாதிரி தொடர்படங்களை கொண்டு கதை எழுதலான்றது ஆசிரியர் விளக்கியிருக்கேன். இதே போல நீங்களும் பல உத்தி முறைகளை பயன்படுத்தி தொடர்படத்தை கொண்டு கதை எழுதலாம். இந்த முறையும் நீங்கள் பயன்படுத்தியும் கதை எழுதலாம். நீங்கள் நிறைய பயிற்சி செய்துக்கிட்டே வந்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் இந்த இதே போல தொடர் படங்களை பார்த்த உடனே உங்களுக்கு வந்து குறிப்பு சொல் கிடைத்தரும். அதுக்கப்புறம் இந்த குறிப்பு சொல்லை பயன்படுத்தி நீங்க வந்து வாக்கியங்களோ அல்லது பத்திகளோ மிகவும் எளிதாக உருவாக்க முடியும். சரி மாணவர்களே, நன்றி.